அறிவும் உத்தியும். அறிவுக்கு எதை செய்வது என்பது மட்டுமே தெரியும். புத்திக்கு எவ்விதம் செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதும் தெரியும். அதனால்தான் அறிவாளிகள் சிந்தனை மட்டும் செய்கிறார்கள், உத்தியை கையாள்பவர்களை வெற்றியும் பெறுகிறார்கள். அறிவானது நமக்கு சில விஷயங்களில் மட்டுமே நமது தேவையை பூர்த்தி செய்யும். ஆனால் உத்தியோ நமக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தேடித்தரும். துன்பங்கள், தடங்கல்கள் என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது உத்தியே. இளமையை பயன்படுத்துங்கள். மழைக்காலத்தில் ஆறுகள் நிரம்பி வழிகின்றன, கோடை காலத்தில் வற்றி விடுகின்றன. அதுபோன்ற இடங்களில் உள்ளவர்கள் கோடை காலத்தில் அணைக்கட்டுகள் மூலம் தங்களுக்கு தேவையான நீரை தேக்கி வைக்கிறார்கள். இளமை என்னும் கிணறு எப்போதும் சுரந்து கொண்டிருக்கும் என்று எண்ணி இளைஞர்கள் தங்கள் ஆற்றல்களை வீண் விரயம் செய்துவிடக் கூடாது. அந்த கிணறு வறட்சியடைய ஆரம்பித்ததும் தான் அவர்களுக்கு தங்களது ஆற்றலின் மதிப்பு தெரிய வரும். நம் உடல், மூளை ஆகியவற்றின் ஆற்றல் என்ற ஆறானது முதுமை பருவத்தில் வற்ற ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இளமையில் சீராக செயல்பட்டு வருவோமாயின் கோடை காலத்திற்காக அணைக்கட்டுகளில் நீரை தேக்கி பயன்படுத்துவது போல முதுமையிலும் நாம் இளைஞர்கள் போல கம்பீர வளம் வரலாம். நல்ல புத்தகங்களே நல்ல நண்பன். நண்பர்களின்றி தனித்து இருப்பவர்களுக்கு புத்தகமே நிஜமான நண்பன். உங்கள் ஆற்றலை தேவையான காரியங்களில் மட்டும் பயன்படுத்துங்கள். உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள். ஓய்வு நேரங்களில் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் பயனுள்ள பயிற்சி முறைகளை மேற்கொள்ளுங்கள். குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்யுங்கள். நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்தை சுருங்க சொல்லி விளங்க வையுங்கள். ஒருவனுக்கு எப்போது கடமை உணர்ச்சி ஏற்படுகிறதோ அப்போதே அவனது வாழ்க்கை பாதையும் மென்மையாக மாறுகிறது.